ஹலோ நண்பர்களே, மை ஹாலோ லவ் டிராமாவை தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஆக்சிடென்ட் ஆன இடத்தை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் சேஃபா தான் இருக்கா ஆம்புலன்ஸ்ல. அப்ப கரெக்டா அங்க கேங்கும் வந்துடுறாரு. ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கிற ஹீரோ ஹாலோ கிட்ட, நீ தானே பவர் கட் பண்ணது அப்படின்னு கேட்கும் போது ஹாலோ இருந்துட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறான். இதுல ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன்டா உன் இஷ்டத்துக்கு நீ எல்லா வேலையும் பண்ணுவ, இதை பார்த்துட்டு நார்மல் ஹியூமன்லாம் சும்மா இருப்பாங்க நினைச்சிட்டு இருக்கிய அப்படின்னு இவன் கத்தும் போது ஹாலோ இருந்துட்டு உங்களை காப்பாத்துறதுக்காக தான் அப்படி பண்ண, அது மட்டும் காப்பாத்த முடிஞ்சது அப்படின்னு ஹாலோ சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு இதுதான் நீ பண்ண தப்பு, எது
சந்தீப் பிரியாரிட்டி நீ எப்படி டிசிஷன் எடுக்கலாம், இது ஒரு சீரியஸான எரர், உன சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது ஹாலோ இருந்துட்டு நான் ஹீரோயின் கூட தான் இருக்கணும்னு டிசைட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றான். ரஜா நீ இப்படிதான் பேசுவேன் எனக்கு ஆல்ரெடி தெரியும், அதனாலதான் நான் பக்கத்து பிளாட்டுக்கே குடி வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம எனக்கும் அவ தேவைப்படுறான்னு சொன்ன, இல்ல அப்படி என்ன அவகிட்ட ஸ்பெஷல் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றான். இதுல கடுப்பான ஹாலோ கனெக்ஷனை கட் பண்ணிட்டு போயிடுறான். இதுல ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது, என்ன உன கிரியேட் பண்ணதே நான் தான், நீ எங்கிட்டயே மூஞ்சி திருப்பிட்டு போற அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கேங்குவை மீட் பண்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருக்கும் போது ஹாலோ கிட்ட அன்னைக்கு என்னை காப்பாத்தனான்ல, அவன் வயசும் உன்னோட வயசும் ஒரே மாதிரி இருக்கு, அது எப்படின்னு கேக்குறான். ஹாலோ கிட்ட இதுக்கு பதில் இல்ல, அவன் ஏதாவது பதில் சொல்லி சமாளிக்கலாம் நினைக்கிறக்குள்ளயுமே ஹீரோயினே வாய்ஸ் மட்டும்தான் சேமா இருக்கு, கண்டிப்பா உன்னோட பர்சனாலிட்டி அவனுக்கு இருக்க சான்சஸ் கிடையாது அப்படின்னு இந்த லூஸ் அதுவா முடிவெடுத்துக்குது. இது ஹாலோக்கு ரொம்ப வசதியா போச்சு. அப்ப அங்க வர கேங்கு யாரு கிட்டமா பேசிட்டு இருந்தேன் கேக்கும் போது போன்ல பேசிட்டு வந்தேன் சொல்லி சமாளிச்சா. சோ ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க பிளே ஆயிட்டு இருக்கிற சாங்க பத்தி கேங்கு கேட்கும் போது ஹீரோயினுக்கு ஒண்ணும் தெரியல, ஏதாவது ஹெல்ப் பண்ணிடா அப்படின்னு ஹாலோக்கு தான் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கா. இதை கேங்கு பாத்துட்டு என்னமா அடிக்கடி மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கா, அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கேட்கும் போது அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு தான் அனுப்பிட்டு இருந்தேன்னு சொல்லி சமாளிச்சா. இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை ஹீரோவும் நோட்டம் விட்டுட்டு தான் இருக்கான். அப்ப ஹீரோ கிட்ட ஒரு வெயிட்டர் ஆர்டர் எடுக்கலான்னு வந்த பாவத்துக்கு பாட்டை மாத்த சொல்லி கத்திட்டு இருக்கான். இதை கேட்கும் போது வெயிட்டருக்கே கடுப்பாகுது, ஏன்னா இருக்கிற அத்தனை பேத்துக்கு பிடிச்சிருக்கு இந்த லூசு பையன் மட்டும் தான் பாட்டை மாத்த சொல்லிட்டு இருக்கான். வேற வழி இல்ல, கஸ்டமர் சொன்னா பண்ணிதான் ஆகணும், பாட்டையும் மாத்திடுறாங்க. அது ஹீரோயினுக்கு இன்னும் வசதியா போச்சு, ஏன்னா ஹீரோயினோட ஃபேவரட் சாங் பிளே ஆகுது. அதுக்கு ஹாலோ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறான். இதுல ஹீரோயினுக்கு குபீர்னு சிரிப்பு வேற வந்துருது. பக்கத்துல கேங்கு இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சோனே கப்பு சுப்புன்னு ஆயிடுறான். ஹீரோ பாவம் ஏதாவது விஷயம் கிடைக்குன்னு வந்தா ரெண்டு பேரும் குடிச்சிட்டு கிடக்குறாங்களே கடுப்புல, அவன் கிளம்பி போயிடுறான். சோ ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹாலோ அவன் பவரை யூஸ் பண்ணி லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஹீரோயினை கீழே உட்காந்து கண்ண முடிக்க சொல்றான். அவ்வளவு இவன் சொல்றானேன்னு கண்ண முடி உட்காந்துக்கிறான். இப்ப கண்ணை ஓபன் பண்ண சொல்லும் போது ஒரு மின்மினி பூச்சி வருது. இதை பாக்குற ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே ரெண்டு பேரும் ஃபுளோர்ல படுக்கிறாங்க. அந்த வீட்டை விட்டு வேற உலகத்துக்கு போன மாதிரி ஃபீல் ஆகுது ஹீரோயினுக்கு. இது உண்மை இல்லைனாலும் ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்ப டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதோ சத்தம் கேக்குது. இவங்களும் நார்மல் இதுக்கு வந்துடுறாங்க. என்னடான்னு பார்த்தா பக்கத்து பிளாட்ல இருக்கிற ஹீரோ தான் மைக்க மாட்டுறங்கிற பேர்ல ட்ரில்லிங் போட்டுட்டு இருக்கான். ஒரு வழியா பைப்ல ட்ரில்லிங் போட்டு மைக்கையும் மாட்டிடுறான். இப்ப ஹீரோயின் வீட்டுல பேசுறது எல்லாம் இவனுக்கு கேக்கும். என்னடா பேசுறாங்கன்னு ஹெட்போனை போட்டு கேட்டா நல்ல ட்ரீமை கெடுத்துட்ட இவனை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கா ஹீரோயின். அந்த பைத்தியக்காரன் நான் சும்மா விட மாட்டேன், டோரை திறந்து வெளியே வரா, ஹீரோக்கு தெரிஞ்சிருது இவன் பிளாட்டுக்கு தான் வரான்னு. இவனும் டோர் கிட்டே தான் வந்து நின்றுட்டு இருக்கான். அப்ப ஹாலோ இருந்துட்டு இந்நேரத்துக்கு பிரச்சனை வேண்டாம், நீ மேனேஜ்மெண்ட்ல வேணா கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஆனா இதை ஹீரோயின் கேட்காம காலிங் பெல்ல வேற அடிச்சிடறான். வெளியே ஃபுல்லா குப்பையா இருக்கு. ஏன்பா புதுசா குடி வந்ததுல ஓகே, இப்படி குப்பையை போட்டா நாங்களாம் நடக்க வேண்டாமா அப்படின்னு ஹீரோ வம்பிழுக்கிறா ஹீரோயின். அப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு இதெல்லாம் ரீசைக்கிளிங் பண்ணி பழக்க இல்லாமா, அது மட்டும் இல்லாம இந்த பில்டிங்ல யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல, நீ மட்டும் தான் குடிச்சிட்டு வந்து உளறிட்டு கிடக்குற, ஒழுங்கா போய் தூங்குன்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கதவை சாத்திட்டு உள்ள வந்துடுறான். ஹீரோயினுக்கு சரியான மொக்கையா போயிருது. அதுக்கப்புறம் இந்த மேஜிக் மிரர் கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு பாத்தீங்களா, மிஸ்டர் சான், அவரை பாக்குறக்காக ஒரு போலீஸ் ஆபீசர் வராரு. இவர் பேர் நம். அவர் ஒரு ஒப்பீனியனுக்காக தான் மிஸ்டர் சானை பார்க்க வந்திருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஹாலோ மொத்த சிட்டியுமே பிளாக் அவுட் பண்ணி வச்சிருப்பாரு கரண்ட புடுங்கி. சோ இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்றாங்கன்னா ஒண்ணு ராபரியோ இல்ல பாம் பிளாஸ்டா நடந்திருக்கணும். ஆனா இந்த இடத்துல எதுவுமே நடக்கல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சான் கிட்ட கேட்கும் போது எனக்கும் அதுதான் ஆச்சரியமா இருக்கு, இந்த அளவுக்கு ஹேக் பண்ணி மொத்த சிட்டியுமே ஒருத்தன் பிளாக் அவுட் பண்ணிருக்கான் அப்படின்னா அவனோட மோட்டிவ் என்னன்னு எனக்கு புரியல. ஹானஸ்டா சொல்லணும்னா அவன் யாருன்னு தெரிஞ்சா உடனடியே நானே அவனுக்கு வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்ப போலீஸ் ஆபீசர் நமக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு மெசேஜ் வருது, இந்த கரண்ட் போய் டோட்டலா பிளாக் அவுட் ஆன சமயத்துல ஒரு ஆக்சிடென்டும் நடந்திருக்கு, அதை பத்தியும் விசாரிச்சா ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு. அதே நேரத்துல ஹீரோ ஹீரோயின் அங்க இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ பிளாட்டோட பாஸ்வேர்டை என்கிரிப்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஹீரோயின் வேற வந்துடுறா பைப்ல டிவைஸ் நேக்க எடுத்துட்டு, ஐயோ உங்க ரூமா, அதனாலதான் பாஸ்வேர்டு எடுத்துக்கவே இல்லை அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்கும் போது கையில இருக்க டிவைஸ் ஹீரோயின் புடிங்கிடுறா. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளி வாக்குவாதம் போயிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அம்மா அங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. இவங்களை பாக்குற ஒரு நிமிஷத்துல ஹீரோ ஷாக் ஆகிறான். என்னப்பா பிரச்சனை கேட்கும் போது ஒண்ணு இல்லைங்க, நாங்க ரெண்டு பேரும் நெய்பர்ஸ் தான், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இப்ப சரியாயிருச்சுன்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்ப ஹீரோயினோட அம்மாக்கு ஹீரோவை எங்கேயோ பார்த்த மாதிரியும் ஞாபகம் இருக்கு. ஏன் தம்பி இதுக்கு முன்னாடி நான் உன்னை பாத்துருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது இவன் சமாளிச்சுட்டு, ஐயோ நீங்க வெயிட் தூக்காதீங்க நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு அவங்க வீட்டு வாங்கி வச்சுக்கிறான். இதுதான் சான்ஸ். ஹீரோயின பாஸ்வேர்டு போட்டு டோரை வேற ஓபன் பண்ண சொல்றான். வேற வழி இல்ல, அவங்க அம்மா வேற பக்கத்துல நிக்கிறாங்க, இவன் ஓபன் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஹீரோயினுக்காக விதவிதமா ஃபுட் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்பவும் கூட நான் ஹீரோவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் ஹீரோவும் கேட்டுட்டு தான் இருக்கான். அப்ப ஹீரோயின் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுற சத்தம் கேட்டோன்னு இவனுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. இவனும் போய் ஃபிரிட்ஜை திறந்து பாக்குறான், மொத்தமா வலிச்சு வச்ச மாதிரி இருக்கு. சுத்தி முத்தி பார்த்தா பைபிளுக்கு நூடுல்ஸ் பேக்கெட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அதை பாயில் பண்றதுக்கு பாத்திரம் கூட இல்ல, வெறும் சிஸ்டம் மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கான இருக்கு. வேற வழியே இல்லாம வெறும் நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்கும் போது யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க. இவனும் நூடுல்ஸ் வாயில வச்சுட்டே போய் கதவை திறந்தா வந்திருக்கிறது ஹீரோயினோட அம்மா. தம்பி உனக்கும் சேர்த்துதான் ஃபுட்டு செஞ்ச
செஞ்சேன்னு சொல்லும் போது வாயில இருக்க நூடுல்ஸ பாத்துறாங்க. பாவம் சமைக்க கூட தெரியாதட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களே வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு போடுறாங்க. ஹீரோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு போகுது. அப்ப ஹீரோயினோட அம்மா தம்பி என்ன வேலை செய்யறன்னு கேக்கும்போது இவன் ப்ரோக்ராம் சொல்லி சமாளிச்சிடறான். சோ இவனை பத்தி இவன் ஃபேமிலி பத்தி பேசும்போதுதான் இவனுக்கு யாருமே இல்ல, நியூசிலாந்துல இருக்கிற ஒரு கொரியன் ஃபேமிலி தான் இவனை தத்தெடுத்து வளர்த்தனாங்க. அதுக்கப்புறம் இவன் கொரியாக்கே திரும்பி வந்துட்டான் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. இப்பதான் ஹீரோ மேல ஒரு கருணையே வருது ஹீரோயினுக்கு. அப்பவும் கூட ஹீரோயினோட அம்மா பாவம் பார்க்காம ஏன் தம்பி அப்பனா இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டா பேசுவியான்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு வழியே ஹீரோயினோட அம்மாவும் கிளம்பிடுறாங்க. அப்ப ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின அந்த போலீஸ் ஆபீசர் நம் வந்து பாக்குறாரு. நடந்த ஆக்சிடென்ட் பத்தி கேட்கும் போது ஹீரோயின் ஆமா பைக்ல இருந்து ஒருத்த கீழே விழுந்துட்டான், நான் தான் போய் தூக்கி விட்டேன், ஆனா அவன் ஃபேஸ் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சா. வேற ஏதாவது அடையாளம் ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது பிளாக் கலர் ஹெல்மெட் பிளாக் கலர் ஜாக்கெட் போட்டுருந்தான். கரெக்டான டைம்ல கரண்ட் போய் மொத்தமா பிளாக் அவுட் ஆனாலதான் நாங்க தப்பிச்சோம் அப்படின்னு சொல்றா. இந்த விஷயத்தை ஹீரோவும் அவன் ரூம்ல இருந்து நோட் அவுட் தான் இருக்கான். ஹீரோக்கு புரிஞ்சிருது பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்குன்னு. சீனியர் ப்ரோகிராமருக்கு கால் பண்ணி நம்ம கிட்ட ரொம்ப டைம் இல்ல, நாளைக்கே எப்படியாவது ஹீரோயின் இருக்கிற கண்ணாடி ஆட்டை போட்டு நம்ம ப்ரோகிராமை ஏத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறான். சோ ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹாலோ கிட்ட கேக்குறான், அவனோட ஃபேஸ பார்த்தியா உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா, எதுக்கு போலீஸ்காரங்க அவனை பத்தி எங்கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு. ஹாலோ இப்பதான் உண்மையை சொல்றான், வந்திருக்கிறவன் வேற யாரும் கிடையாது, என்னை கிரியேட் பண்ண கம்பெனில இருந்தா வந்திருக்கான், ஆல்ரெடி மெசேஜ் அனுப்புனதும் இவன் தான், இப்பத்துக்கு அவனோட நோக்கமே இந்த கண்ணாடியை தூக்குறதா அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு சரியான ஷாக் ஆயிருது. அப்ப ஹாலோ வந்துட்டு கவலைப்படாத எல்லா பிரச்சனையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கேங்கு கூட இந்த ஆட்டல வைப்பாங்களா மியூசியம் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கா. ஆனா கேங்கு கூட எதுவுமே பேசாம ரொம்ப சோகமா நின்னுட்டு இருக்கான். அப்ப ஹாலோ இருந்துட்டு கவலைப்படாத நான் கண்டிப்பா வந்துட்டு போக மாட்டேன்னு சொல்லும் போது ஹீரோயின் எப்பவும் போல மொபைல் அவனுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறத கேங்கு பாத்துறாரு. என்னம்மா எப்ப பார்த்தாலும் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கேன், அப்படி யாரு தான் அந்த ஃப்ரெண்டு சொல்லு, நானும் உன் கூட தானே காலேஜ்ல சீனியரா இருந்தேன், அப்ப எனக்கும் அவர் தெரியும்லன்னு சொல்லும் போது என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சமாளிச்சா. அதனால கேங்கும் எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின கேங்கு தான் வந்து டிராப் பண்றாரு. அவர் கொஞ்சம் அப்செட்டா இருக்காருங்கிறது ஹீரோயின் நல்லாவே புரியுது. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியாம மண்டை பிச்சுட்டு கிடக்குறா. அதனால ஹாலோ ஹீரோ கிட்ட வந்து பேசுறான், எனக்கு நீங்க ஒரு ஃபேவர் பண்ணணும், இது எகெயின்ஸ்ட் ரூல்ஸ் கேட்கும் போது ஹீரோ உனக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணிக்கோன்னு சொல்லிடுறான். இதுல ஹாலோக்கே ஆச்சரியமாகுது, என்ன கேங்கு கிட்ட போய் உண்மையை சொல்ல போற அப்படிதானே, நான் வேண்டாம் சொன்னால் நீ கேட்க மாட்டேன், உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கோன்னு சொல்லிடுறான். ஹாலோவும் அப்ரூவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதனால ஹாலோவும் ஹீரோயின் கிட்ட நான் யாருங்க உண்மையை நீ கேங்கு கிட்ட சொல்லிடு, அப்பதான் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் சால்வ் ஆகும், நீ ஏன் நீ டிபெண்ட் பண்ணி இருக்கேங்கிறதும் அவன் புரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்றான். சோ ஹீரோயினும் இதை பத்தி கேங்கு கிட்ட சொல்றக்காக அவர் கால் பண்ணி காஃபி ஷாப்க்கு வர சொல்லிட்டு நான் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இந்த கேப்ல ஹீரோ ஹீரோயினோட வீட்டுக்குள்ள போடுறான். ஹீரோயினை அலர்ட் பண்றக்காக ஹாலோ லேண்ட்லைன் ட்ரை பண்ண அதை கட் பண்ணி விட்டுறான். டிவி ஆன் பண்ணி விட்டா அதையும் ஆஃப் பண்ணி விட்டுறான். கடைசியா ஹீரோயினோட மொபைல ரிங் பண்ற மாதிரி பண்றான் ஹாலோ. நம்ம ஹீரோ தலகா நீல வச்சு அது மேல உட்காந்து சவுண்டே கேட்காம சைலண்டா ஆஃப் பண்ணிடுறான். கண்ணாடியை எடுக்கலான்னு பார்த்தா கரெக்டா ஹீரோயின் வரனால பைபிள் டேபிளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிடறான். அதனால ஹாலோ ஹீரோயினை வான் பண்றதுக்கு ஹை வோல்டேஜ் பவரை வர வைக்கிறான். அதுல மொத்த பில்டிங்கும் பிளாக் அவுட் ஆயிருது. சோ இதுதான் நல்ல சான்ஸ், ஹீரோட கையில கண்ணாடியும் கிடைச்சிருது. அந்த கண்ணாடியை அவன் கொண்டு வந்த டிவைஸ்ல கனெக்ட் பண்ணோன்னு ஆல்ரெடி இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த டெவலப்பர் லேடியும் சீனியர் ப்ரோக்ராம்னு பாத்துட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ப்ரோக்ராம் அப் ஆயிட்டு இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 60% கிட்ட ஆயிருச்சு. இருட்டா வேற இருக்கறனால ஹீரோயின் இப்பதான் ஹாலோ தேட ஆரம்பிக்கிறா, அதாவது கண்ணாடியை. ஆனா இவளுக்கு கண்ணாடி கிடைக்கல. ஒரு வழியா சோஃபால இருக்க மொபைல கண்டுபிடிச்சறா, ஆனா சுவிட்ச் ஆஃப் ஆகி கிடக்குது. அதை ஆன் பண்றதுக்குள்ளயுமே ஹீரோ மொத்த ப்ரோக்ராமையும் கண்ணாடியில ஏத்தி முடிச்சிடறான். சோ மொபைல்ல இருந்து கால் பண்ணும்போது ஹாலோ வந்து நான் டைனிங் டேபிள்ல தான் இருக்க அப்படின்னு சொன்ன உடனே டைனிங் டேபிள் இருக்க கண்ணாடியும் எடுத்து போட்டுக்கிற ஹீரோயின். ஒரு வழியா ஹாலோ பார்த்தோம்னா அவளுக்கு நிம்மதியா இருக்க. இப்ப வெளியே ஏதோ சத்தம் கேக்குது, என்னடான்னு போய் பார்த்தா இங்கிருந்து தெரியாம வெளியே போகணும்னு நினைச்ச ஹீரோ அங்க தடுக்கி குப்புற விழுந்து கிடக்குறான். பாவம் இவனு கால வேற அடிபட்டு இருக்கு, அப்படியே விட்டுட்டு போக முடியாது. அதனால கேங்குக்கு மெசேஜ் அனுப்பிட்டுறா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் ஹீரோக்கு மருந்தெல்லாம் அடிச்சு கட்டெல்லாம் போட்டு விடுறான். இது ஹீரோக்கும் பிடிச்சிருக்கு, ஆனா வெளியே காமிச்சுக்க மாட்டேங்கிறான். சரிப்பா கரண்ட் எப்ப வரும் தெரியாது, இந்த கேண்டில் இங்கே வச்சுட்டு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் ஹீரோயின். அப்ப ஹீரோ ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறான். சின்ன வயசா இருக்கும்போது 4-5 பசங்க அவனை புள்ளி பண்ணிருக்காங்க. அப்ப ஹீரோயின் குழந்தையா இருக்கும்போது அவதான் வந்து காப்பாத்தி இருக்கா. அது மட்டும் இல்லாம ஹீரோ வீட்டுக்கும் கூப்பிட்டு வந்திருக்கா. அங்க ஹீரோயினோட அம்மாவும் இவனை பாத்துருக்காங்க. அதனாலதான் இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. சோ ஹீரோயினுக்கு பிடிச்ச டிவி ப்ரோக்ராம் தான் ரெண்டு பேரும் உட்காந்து பாத்துருக்காங்க. அப்ப ஹீரோ கையில இருக்க அந்த டிஜிட்டல் டிவைஸையும் ஹீரோயின் பாத்துருக்கா. இந்த விஷயத்தை தான் இப்ப ஹீரோ நினைச்சு பாத்துட்டு இருக்கா. அப்ப அங்க வர ஹாலோ இன்ஜூரி எப்படி இருக்கு, எதுக்கு பர்மிஷன் இல்லாம அவங்க வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னு கேக்குறான். ஆனா ஹீரோ அதுக்கு பதில் சொல்லாம ஹீரோயினை எப்ப நீ ஃபர்ஸ்ட் மீட் பண்ண அந்த ரிப்போர்ட்டை கொடுன்னு கேக்குறான். அப்ப ஹாலோ இருந்துட்டு பிப்ரவரி 3 டெவலப்பர் லேடிய 4-5 பேர் சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க, அப்பதான் நான் ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரிடா இந்த கண்ணாடியை கொடுக்கறதுக்காக ஹீரோயினை ஏன் செலக்ட் பண்ணன்னு கேட்டதுக்கு அவகிட்ட தான் கான்பிடன்ஸ் லெவல் அதிகமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை ஹீரோ ஏத்துக்க மாட்டேங்கிறான். சரி ஓகே நீ எதையும் சொல்ல வேண்டாம், நான் உன்னை ரீசெட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. ரீசெட் பண்றதுக்காக ஹீரோ லேபுக்கும் வரான். அதே டைம்ல ஹீரோயின் காஃபி ஷாப்ல கேங்கு கிட்ட நான் ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க தப்பா நினைக்கிறீங்க,
பட் நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் அவன் கிடையாது. இந்த கண்ணாடியை போடுங்க, உண்மையை தெரியும்னு அந்த கண்ணாடியை கொடுக்கறா. சோ கேங்கு கண்ணாடி போடுறதுக்கு முன்னாடியே லேபுக்கு போன ஹீரோ ஹாலோவை ரீசெட் பண்ணிடுறான். ஹாலோவும் ஃப்ரீஸ் ஆகி நின்னுட்டு இருக்கான். கேங்கு கண்ணாடி போட்டு பார்த்தா இப்ப அவன் கண்ணுக்கு ஹாலோ தெரியல. ஏமா என்னை பார்த்தா உனக்கு என்ன நக்கலா இருக்கா, யாராவது கண்ணாடி போட்டா வருவாங்களான்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கே புரியல. அவளும் கண்ணாடியை போட்டு பாக்குறா, ஹாலோவை காணும். இவளும் ஹாலோவோட பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கா. அவ கூப்பிட கூப்பிட இங்க ஃப்ரீஸ் ஆகி நின்னுட்டு இருக்கிற ஹாலோ லைட்டா கிளின்ச் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இவனுங்களுக்கும் என்ன நடக்குதுன்னு புரியாம இருக்கானுங்க. ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்ப அவ கேங்கு கிட்ட, உண்மையாலுமே ரீசெண்டா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா, அவன் ஒரு ஏஐன்னு சொல்லும் போது கேங்கு நம்ப மாட்டேங்கிறான். அப்ப ஹீரோயின் அவளுக்கு ஃபேஸ் பிளைண்ட்னஸ் இருக்கிற ப்ராப்ளத்தையும் சொல்லிடுறான். அப்ப கேங்கு இருந்துட்டு இதுக்கு மேல எந்த பொய்யும் சொல்லாத, அன்னைக்கு ஷோக்கு லேட்டா வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு யாருனே தெரியலன்னு சொன்ன, இப்ப பார்த்தா அவன் உன்னோட அபார்ட்மெண்ட்ல இருக்கான், நீ என்கிட்ட பொய்யா பேசிட்டீங்கன்னு கேங்கு கிளம்பி போயிடுறான் கோச்சுக்கிட்டு. ஹீரோயினும் பாவம் அழுதுட்டே பின்னாடி வந்து பாக்குறான். கேங்கு எங்க இருக்கானே தெரியல, ஏன்னா யார் ஃபேஸும் இவனால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி ஹாலோவோட பேரை சொல்லி சொல்லி அழுகுறா. ஹீரோவும் ஹாலோ ரீசெட் பண்றதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் எப்பவுமே என் கூடயே இருப்பேன்னு சொன்னி அது பொய்யான்னு கேட்கும்போது ஹீரோ ஒரு நிமிஷம் ஜெர்க்கா ஏறான். ஏன்னா ஹீரோட வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கு. அவங்க அம்மா வருவாங்க வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் அவனால பார்க்க முடியாம போச்சு. ஹீரோயின் பேசுறது அவனால கேட்கவே முடியல. ஏன்னா அதே டிசப்பாயின்மெண்ட் ஹீரோயின் கொடுத்துட்டோமே அப்படிங்கிற கவலையில தான் இருக்கான். அதே டைம்ல டெவலப்பர் லேடி மிஸ்டர் சாவை மீட் பண்ண வந்தா அந்த போலீஸ் ஆபீசர் நம்மும் அங்கதான் இருக்காரு. அப்ப சா இருந்துட்டு இப்ப ரீசெண்டா சிட்டி பிளாக் அவுட் ஆச்சு இல்ல, அந்த கேஸ் இவருதான் விசாரிச்சுட்டு இருக்காரு. ஏதாவது சைபர் அட்டாக் பிளான் பண்றாங்களான்னு இவர் சந்தேகப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் டெவலப்பர் லேடி இருந்துட்டு எனக்கும் ஹேக்கிங்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் ஆபீசர் நம்மு சில போட்டோஸ் டெவலப்பர் லேடி கிட்ட கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே அவங்க ஃபேஸ் மாறுறத ஆபீசர் நம்மும் நோட் பண்றாரு. அது வேற ஒண்ணும் இல்ல, ஹீரோட ஆக்சிடென்ட் ஆன பைக்கை தான் போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. சோ ஆபீசர் நம்ம இருந்துட்டு இந்த பைக் உங்க நேம்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, அதனாலதான் உங்ககிட்ட விசாரிக்க வந்தேன்னு சொல்றாரு. ஆனா டெவலப்பர் லேடி இருந்துட்டு அந்த பைக் திருட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பைக் திருட்டு போன சம்பந்தமா எந்த கேஸும் ரெஜிஸ்டர் ஆகலையே அப்படின்னு அவர் கேட்கும் போது சா இருந்துட்டு இவங்க ரொம்ப பணக்காரங்க, அதுக்கெல்லாம் டைம் இருக்காது, ரொம்ப பிஸியான ஆள் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி ஆபீசர் நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லி அவங்களை தெரியுமான்னு கேக்குறாரு. ஆனா டெவலப்பர் லேடி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் டெவலப்பர் லேடி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா சா ஏதோ வில்லத்தனமா நோட்டம் விட்டுட்டு இருக்கான். அதே டைம்ல ஹீரோ அந்த கண்ணாடி இருக்கிற லொகேஷனை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு வழியா வந்தா அங்க இருக்கிற பார்க்ல தான் ஹீரோயின் உட்கார்ந்துருக்கா. இன்னும் ஹாலோட பேரை சொல்லிக்கிட்டே இருக்கான். ஏன்னா திடீர்னு விட்டுட்டு போனது இவனால ஏத்துக்கவே முடியல. அப்போ ஹீரோ பின்னாடி வந்து நிக்கும் போது அவனோட ஷேடோவை பார்த்தோன்னு இவன் ஹாலோ அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோவும் அந்த சீட் திரும்பிடுறான். இவன் மறுபடியும் ஹாலோன்னு சொல்றனால பைபிள கேப்பை எடுத்துட்டு ஆமா நான் தான் ஹாலோன்னு சொல்லி பேச்சு கொடுக்குறான் ஹீரோ. கேங்கு அந்த கண்ணாடியை போடும் போது என்னால வர முடியாம போச்சு, அதுக்கு சாரி சொல்றான். பட் ஹீரோயின் இருந்துட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நீ என் கூட இருந்தா போதும், என் வாழ்க்கை இதுக்கு முன்னாடி இதை விட மோசமா இருந்துச்சு, வெளியிருந்து பாக்குறதுக்கு நான் நார்மலா தான் தெரியவேன், மனசுக்குள்ள எந்த அளவுக்கு ஃபீல் பண்றேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் யாரையோ லவ் பண்றக்கும் இல்ல என்ன யாரையோ லவ் பண்றக்கும் நான் தகுதியான ஆளே கிடையாது, எப்படி பார்த்தாலும் என்னோட ப்ராப்ளம் தெரிஞ்சா கேங்கு விட்டுட்டு தான் போக போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றா. இதை கேட்கும் போது ஹீரோக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது, சின்ன வயசுல போலீஸ்காரங்களா அவனை ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருப்பாங்க, அங்க அவங்க அம்மா சூசைட் பண்ணி இறந்து கிடக்குறாங்க. அதை என் நினைச்சு பார்த்துட்டு கவலைப்படாத, நீ இந்த அளவுக்கு உன் லைஃப் கிராஸ் பண்ணி வந்திருக்கனா, அதுக்கு எல்லாத்துக்கும் உன் கான்பிடன்ஸ் தான் காரணம், இப்ப என்னை லேப்ல வர சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது ஹீரோயின் இருந்துட்டு மறுபடியும் வருவியா அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோட கேக்குறா. அதுக்கு ஹீரோவும் கண்டிப்பா வருவேன், எனக்கு பொய் சொல்ல தெரியாது அப்படின்னு ஹாலோ மாதிரியே பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறான். கரெக்டா டெவலப்பர் லேடியும் அங்க வந்துடுறாங்க. போலீஸ்காரங்க பைக் வரை கண்டுபிடிச்சு என்னை தேடி வந்துட்டாங்க, இதுக்கு மேலும் பிரச்சனை பெருசாகாம பாத்துக்கோ அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கிற விஷயத்த சா தூரமா இருந்து நோட்டம் விட்டுட்டு இருக்கான். அப்ப அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு வழியா கண்ணாடி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்றான். சோ டெவலப்பர் லேடி கிட்ட இருந்து கண்ணாடியை தூக்குறதுக்கு ஆளுகளை அனுப்பினதே இவன் தானாட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்த ஹீரோவும் சீனியர் புரோகிராமர் கால் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி ஹாலோவை மறுபடியும் ரோல் பேக் பண்ண சொல்லிடுறான் பழையபடியே. எதுக்காக இவன் இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு இவனுக்கே தெரியாது. ஆனா ஹீரோயினை பார்க்கும் போது இவன் கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க மட்டும் இவனுக்கு புரியுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.